அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை எவ்வாறு இணைப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. டான்ஜெட்கோ ஆதார் அப்லோட் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் டீட்டெயில் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருடன் டிஸ்பிளே ஆகும். Do you want to send OTP to the mobile number? Yes or no அப்படிங்கிற ஆப்ஷனில் எஸ் கொடுத்துட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓடிபி எண்ணை கொடுத்துட்டு வேலிடேட் ஓடிபி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கன்சியூமர் ஐடி டாக்குமெண்ட் அப்லோடிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் சர்வீஸ் நம்பர், நேம் ஆஃப் கன்சியூமர், ஆக்குப்பன் டீட்டெயில்ஸ் அதாவது ஓனர் டெனன்ட், ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் நாட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சொந்த வீடாக இருக்க பட்சத்தில் ஓனரை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாடகை வீடுனா டெனன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சொந்த வீடாக இருந்து பெயர் மாற்றம் செய்யப்படாமல் இருந்தால் மூன்றாவது ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆதார் நம்பர் ஆப்ஷனில் உங்களுடைய ஆதார் எண்ணை இடைவெளி விடாமல் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆதார் கார்டில் உள்ள போல் உங்களுடைய பெயரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும். ஸோ இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 300 KB தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். அடுத்ததாக செக் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் டிஸ்பிளே ஆகும், அதாவது ஆதார் நம்பர் அப்டேட் ரெக்வஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வரும். வெரிஃபிகேஷன் அண்ட் அப்ரூவலுக்கு பிறகு ஆதார் அப்டேஷன் குறித்த SMS உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைலுக்கு வரும்.